அதுக்குள்ள எடப்பாடி அங்க கைது பண்ணி போவான். பாரதிய ஜனதா போங்க, அங்க தோண்டிட்டு இருக்கிறாங்க புதையில, திருப்பதியில இல்ல புதையில. ரஜினி பேசுறாரு, அவர் என்னத்தை மாசத்துக்கு ஒரு தரம் மூணு மாசத்துக்கு ஒரு தரம் இந்த மெட்ராஸ் வராரு, விமான நிலையத்துல பேட்டி கொடுத்துட்டு போயிடறதுனே தெரியல. குடும்பத்தோட சூசைட் பண்ணி சேஞ்சுதான் இருக்குது. இங்க வேற போய் நிக்கிறது மீனவர்கள் அவ்வளவுதான். காமராஜர் ஆட்சிதான் நடக்குது. நாங்க கேள்விப்பட்டோம், அதாவது காமராஜர் கேவலத்துல மூவாயிரம் பள்ளிக்கூடம் மூடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதான் காமராஜர் ஆட்சி. இதே மாதிரி இதே அந்த சாலை ஓரங்கள்ல கடை வரும், வணிக வளாகங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், புறத்து பூங்காக்கள், அது இதெல்லாம் கொண்டு வரும். அதுக்கு நம்ம தான் நிலத்தை பறிக்கணும். தொழிற்சாலை வரும்னா ஒரு 1000 ஏக்கர், அது யாரு கொடுப்பா? அந்த நிலம் இங்க இருந்து இருக்கீங்க, அது அவையிலே தான் கடை கட்டி விடணும். அப்போ எங்க அவையிலே தான் கடை கட்டி விடணுமா? நீங்க ஒரு வழித்தடம் இருந்துச்சு, நமக்கு நெரிசலா இருக்கு, ஒரு இருவழி பாதைதான், இப்போலாம் ஒண்ணு வரலாம். இப்ப இது நெருக்கங்கும் போது இதை விரிவாக்குறோம், அது வந்து தேவைப்படுது. அதை விரிவாக்குனீங்க நாலு வழி சாலை, அது ஒரு பிரச்சனை இல்லை. இது மக்களுக்கான சாலைனா நீங்க காசு வாங்குங்க, 50 கிலோமீட்டருக்கு 80 ரூபா நீங்க கப்பம் வச்சிருக்கீங்க. அது போக நீங்க இன்னும் இடம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க. இதுல இன்னொரு பாதை, இன்னொரு பாதை போட முடியும், அதுவே போதுமானது தானே? 6 வழி ஆக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நேத்துக்கு 150 கோடி கட்டு கட்டா இந்த அப்படி கட்டி கட்டியே செங்கல் மாதிரி தங்க கட்டி பலாயிரம் பேர் வீட்டுல இப்படி இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு 10 கிலோ அந்த 2 நாளைக்கு தான் அது பண்றாங்க. இன்னும் தெரியல 10 கிலோ கூட வரமாட்டேங்குது. அதெல்லாம் கமிஷன் கொடுத்து அப்படியே அமைக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு 10 கிலோ வருது. சத்துமாவும் கோலிமிட்டு 2 நாள் 3 நாள் தான் பேசுறாங்க, அவ்வளவுதான். படம் எடுத்துருவாங்க. இப்ப நெடுவாசல், கதிராமங்கலம், நம்ம ஊர்ல எல்லாம் இங்க மீத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்குன்னு ஊர்ல வாழ்ற நமக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியல? அதான் தெரியல. வேற வந்து குழாய போட்டு அந்த துறை தானே நானும் அதான் படிச்சிருக்கேன். அதனால நீங்க சொல்றது ஒண்ணு, நம்ம குரங்கணியில தீப்பிடிச்சு எறியும் போது காப்பாத்த வராத ஹெலிகாப்டர், மீனவர்கள் ஓகி புயல்ல செத்த போது காப்பாத்த வராத ஹெலிகாப்டர், நிலத்தை அளக்க வருது வருது இதுக்கு வருது அது. இப்ப அதெல்லாம் அந்த உயிரை காப்பாத்தி இருக்கலாம்ல போயிருந்தா. நம்ம வாழ்க்கை பத்தி, நம்ம வாழ்றத பத்தி அவங்களை அக்கறை இல்லை. பிள்ளைங்க கூட இருப்போம், நாங்கள் விட மாட்டோம். அவங்க என்ன பண்ணாலும் சரி, அப்படியே வந்து ரோடு போடையாக சாமரம் கொட்டி ரோட போட்டு போறதுக்கு பல வெளிநாடுகள்ல வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருப்பாருங்க, பன்னாட்டு முனையமே 120 ஏக்கர்ல தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இங்க வந்து சேலம் மாதிரி ஒரு சின்ன ஒரு மாவட்டத்துக்கு வந்து 570 ஏக்கர்ல இருக்கு. இதுக்கே ஒரு விமானம் தான் பறக்கு, ஒரு விமானம் பறந்து போறதுக்கு எதுக்கு 570 வார்த்தை கந்தசாமி
ஏற்கனவே அந்த ஏர்போர்ட்ல 120 ஏக்கர்ல அவரோட 3 ஏக்கர் போயிடுச்சு. 4 ஏக்கர் தான் இருக்கு, 7 ஏக்கர் 4 ஏக்கர். அந்த 4 ஏக்கரும் இந்த விரிவாக்கத்துல போகுது, மாவட்ட ஆட்சியர்ல மனு கொடுக்க போறாரு. அந்த அம்மா கவனிக்காம வாங்கி போட்டு அந்த வேதனையில வந்து நெஞ்சு பிடிச்சது. ஒரு கவுண்டர் சேர்த்து நீங்க போறதுக்கு முன்னாடி, ஆமா இறந்த வீட்டுக்கு தான் நான் போனேன். அந்தப்ப இந்த மாதிரி நிறைய மக்கள் கூடும் இடத்துல பேசணுன்னு அதில் தான் உன பிடிச்சி உள்ள போடுது. பண்றதுனே தெரியல, குடும்பத்தோட சூசைட் பண்ணி ஏதோ சேஞ்சு தான் இருக்குது. போய் நிச்சயது என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன எந்த பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, எதுவுமே கேட்காத என்னன்னு கேட்காத லோன் வேணுங்க. நான் எங்க முன்ன நிக்கிறேன் தெரியல, நடு ரோட்ல நிக்கிறேன் சார். நான் லோன் கொடுத்து நான் எப்படி கேட்டோம், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஆகாது. என்ன நினைக்கிறது எத்தனாயிரம் விவசாயி பாதிக்கப்படுவான், குடும்பம் வெளியேறுது, அப்ப அவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு எங்க நிலம் இருக்கு? நீங்க ஈடா குடுக்கிற நிலத்துல ஓட போட வேண்டியதுன்னு செத்த, இதுக்கு ஒரு செத்து மட்டும்தான், இதுக்கு ஒரு பேரானே இருந்துட்டு போக இல்லைங்களா? இல்ல நம்ம அப்படி விட்டுட்டு போக முடியாது, அவ்வளவு எளிதா நம்ம சாலை போட்ட விட்டுற போறோமா என்ன? தடுக்கணும், போராடி தடுப்போம். பெட்ரோல் மிச்சம் குறையின்ற கட்டிங்கே இல்லைங்கிறாங்க. நான் அந்த நிலத்துக்கு எப்படி போறது? நான் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு திருப்பி அங்க போய் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சுத்திட்டு, அப்ப எனக்கு பெட்ரோல் எங்களோட நலம்லாம் முக்கியம் இல்லையா சார்? 700 கோடி எரிபொருள் சார் மிச்சம். அதுதான் வசதி உள்ளவனுக்கு தான் அந்த இதுன்னா, இப்ப எங்களை மாதிரி ஏழப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன சார் அதுல பயன்? எங்களுக்கு நான் கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கஷ்டப்பட நீங்க எதுவும் கொடுக்க கூட வேணாம், எங்க வாழ்வாதாரத்தை அழிக்காதீங்க. ஏதாச்சும் இன்னைக்கு ஆமா சென்ட்ரல போயிடுச்சுங்க சார், சென்ட்ரல போயிடுச்சு, சென்ட்ரல போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் சார், எல்லாருமே ஒரு ஒரு சைடு எல்லாம் கிடையாதுங்க. இப்ப பிளைன் நிலமா இருந்து ஒரு சைடு போயிடுச்சுன்னா சரி போட போயிட்டு போகுதுன்றதுனால நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன திங்க் பண்றேன் தெரியுங்களா? ஏதோ ஒரு வீடு ஒண்ணு பண்ண போய் வீடு இருந்திருந்தா கூட பரவாயில்ல, வீடு போய் பண்ணது தப்பு எதுவுமே இல்லை, ஒரு மாட்டு கொட்டாய் கூட தப்பு இல்லை, எல்லாமே டோட்டலா அவுட் ஆகி போச்சு. இந்த ரஜினி பேசுறாரு, அவர் என்னத்த மாசத்துக்கு ஒரு தரம், 3 மாசத்துக்கு ஒரு தரம் இந்த மெட்ராஸ் வராரு, விமான நிலையத்துல பேட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. தொழில் இந்த ரோடு வர்றதுனால பரவாயில்ல, அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பம் நாசமா போகுதுன்றது கொஞ்சம் நாச்சும் திங்க் பண்ணிடுறேன். இதே போய் கர்நாடகால அவர் பேசுவாரா? ரத்தமே வேற இல்லையா? அப்புறம் அப்படிதான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? நம்மள போய் என்னத்த சொல்றதுங்க? எங்களோட ஒரு கண்ணீருக்கு அவன் ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்லி அவன் உண்மையாலுமே சொல்றான். இனிமேல் நான் எப்படி சார் அந்த இடத்த போய் உருவாக்க முடியும்? புதுசா இடம் எங்க இருக்கு? இவங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கட்டும் சார், எத்தனை கோடி கூட அப்படியே கொட்டி கூட நிரப்பட்டோம். 5 கோடியே கொடுக்கட்டுமே, யார் உங்களுக்கு இடம் கொடுக்க இன்னைக்கு சார்? அவங்க கொடுக்கறீங்க எங்க இங்க வரக்கூடாதம்மா? கோபம் வாங்க, நான் நமக்கு வேண்டாம் வாங்க. நீங்க வந்து ஒண்ணு இல்ல, 30% அமெண்ட்மெண்ட்ல இருக்கு அண்ணனுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையுமே
ராமதாஸ் ஐயாவையும் சந்திக்க போகும்போது அவரையும் வந்து உச்ச நீதிமன்றம் மக்கள் நீதிமன்றமே வந்து மக்களை சந்திக்கலாம் அவரே சொல்றாங்க உச்ச நீதிமன்றமே அரசாங்கமே எங்களை எதிர்ப்பா இருந்தா.